Hi, welcome to A&R. This is our channel's first cooking video. We will talk about the recipe of prawn pepper gravy. This is very easy to do. Don't skip the video. Subscribe to the channel and notifications. Click on the notifications. Let's go. First, we will see the ingredients. This is 1 cup சின்னவங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வத்தல், பிரான் 1/2 கிலோ எடுத்துக்கேன், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இதல வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க. பிரானை வந்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவி அத வந்து ஒரு 1/2 லெமன்ல வந்து நல்லா புளிஞ்சி அத ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் பெப்பர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First, ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது என்ன எண்ணெயானாலும் இருக்கலாம். நீங்க என்ன சமயலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்க அதை ஊத்திக்கலாம். அதை ஊத்திட்டு எண்ணெய் சூடாயிருச்சான்னு பாருங்க. சூடானதும் ஒரு பட்டை 2 கிராம்பு அத போட்டு நல்லா பொரிய வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு வத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்க போறோம். சோம்பு வந்து ரொம்ப வாசனை கொடுக்கும். சோ அது நல்லா பொரியற வரைக்கும் நீங்க அதை நல்லா வதக்கணும். அப்புறம் அப்போ சோம்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கிட வேண்டியதான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிலாம் இல்லை. நம்ம கிட்டே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இது சூப்பராக செஞ்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். நீங்க பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கேன். அது பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து பேஸ்ட் பண்ணிதான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா மசிஞ்சிருக்கணும். அதனால் நல்லா அதை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதங்கி நல்லா பேஸ்டாட்டம் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கணும். பாருங்க நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இந்த 3 பவுடர் தான்.
இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணிருங்க அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த மசாலாவை நல்லா mix பண்ணிக்கோங்க இதல வந்து அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகணும் சோ தீயை வந்து ரொம்ப குட்டி வச்சிராதீங்க அப்புறம் மசாலாலாம் கரிஞ்சிரும் சோ கொஞ்சம் மீடியம் இதிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது இப்ப நல்லா வதக்கியாச்சு இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம பிரான் ஆட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அந்த பிரான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அது வந்து எலுமிச்சைப்பழ சாறல வந்து ஊற வச்சிருக்கோம் 10 நிமிஷம் இப்ப அந்த பிரானை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் பிரான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது அது வந்து நம்ம வந்து பாத்து குக்க பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரானை வந்து சேர்த்தாச்சு இதில வந்து எல்லா மசாலாவும் கோட்டார அளவு மாதிரி நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லா பிரான்ஸ்லயுமே அது வந்து சேந்துறணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம மூடி ஒரு 1 நிமிஷம் வச்சுக்கலாம் ஏனா பிரான்ஸ்ல இருந்து ஆல்ரெடி வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் சோ அது ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சோ பிரான் வந்து நீங்க சாப்பிட்டீங்கனா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அது உங்க போன்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அண்ட் நீங்க வந்து அது நம்மளோட ஹெல்தி செல்ஸும் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கும் சோ அந்த பிரான்ஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சோ கொஞ்சம் நம்ம வந்து பிரான்ஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து நாம வந்து ஸ்பைசியாவும் பண்ணிக்கலாம் ஸ்பைசி இல்லாதவங்க ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்பைசி நம்ம சேக்கிறது பொறுத்து தான் இதல நீங்க எப்படி சேத்தாலுமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசி நல்லா சேப்பேன் நான் உங்களுக்கு கடைசில சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா 1 மினிட் ஆயிருச்சு பாருங்க எப்படி பிரான்ஸ்ல இருந்து அந்த வாட்டர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்குன்னு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு தேவையான தண்ணியை நாம சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கப் கிளாஸ்ல வந்து தண்ணி எடுத்து அதை ஊத்திக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் சுக்கா மாதிரி அப்படி வேணும் அப்படினா நீங்க கொஞ்சம் நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும் இப்போ தண்ணி ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இதல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இனிமே இத டிஸ்டர்ப பண்ணாதீங்க இது லிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes அது அப்படியே இருக்கட்டும் அதுல இருந்து நல்ல oil எல்லாம் செப்பரேட் ஆகி பிரான்ஸ் எல்லாம் நல்ல குக்க ஆகி ஒரு நல்ல फ्लेவர் வரும் சோ அதுக்காக நம்ம வந்து டிஸ்டர்ப பண்ண கூடாது அது அப்படியே மூடி வச்சிட்டு தீ வந்து ரொம்ப ஹையா இருக்க கூடாது ஏனா ஹையா இருந்தா பிரான்ஸ் வந்து ஓவர் குக்க ஆகி ரொம்ப ரப்பரி ஆயிடும் சோ நீங்க வந்து பிரான்ஸ் வந்து மீடியம் फ्लेம்ல தான் இப்ப செய்ய போறோம் மீடியம் फ्लेம்லயே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருச்சு இப்போ நான் வந்து இத ஓபன் பண்ணி பார்க்க போறேன் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு நல்ல ஆயில்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆயி ரொம்ப பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம பிரான்ஸ் வந்து நல்லா குக்க ஆயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்க போறேன் இந்த பெப்பர் வந்து நீங்க உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் எந்த அளவுக்கு சேக்கறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து இந்த ரெசிபியில கொடுக்கும் ना वो स्पाइसि कुछ जास्ति सेपन सो ना वो 1 टेबल स्पून सेतें पात सेको अवलोदा ना किंडी विटिटे मूड़ वे और 2 मिनट्स वे 2 मिनट्स दाँ पांग ना रिलीस ना आयिल सेप्रेट आ सूपर कुक इतना नम्बर कोरियांडर सेतुक इन कंसिस्टेंसी देव सो कंसिस्टेंसी ना एड़े उुका मादी वेणूना इन ड्रै पड़ी அவ்ளோதான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாத்தோடையும் சூட்டபிள் ஆகும் இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எதுக்குனாலுமே நீங்க இத சேர்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க थैंक यू